வெல்கம் டு மகேஷ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூசணி பொடி. தேவையான பொருட்கள்: பூசணி விதை, மல்லி, கருவேப்பிலை, கல்லுப்பு, பூண்டு, மிளகாய் வற்றல். பூசணி விதைய நான் ஒரு கடாயில போட்டு வறுத்துறேன். அடுத்து மல்லிய வறுக்கிறேன். அடுத்து கறிவேப்பிலையும் கல்லுப்பும் போட்டு நான் வறுக்கிறேன். இந்த கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா இப்படி சலசலன்னு சத்தம் வரணும், அப்பதான் நல்லா வறுபட்டுட்டு தான் அர்த்தம். கல்லுப்போட சூட்டில் இது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வறுபடும், அதனால் இது ரெண்டையும் நான் ஒன்றா போட்டு வறுக்கிறேன். இப்போ மிளகாய் வற்றலையும் நான் உள்ளே போட்டு வறுத்தரலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். கடைசியாக ரெண்டு பல் பூண்டை இந்த சூட்டில் போட்டு லேசாக வறுத்து விட்டுடலாம். கல்லுப்பில் இருக்க சூட்டில் பூண்டு தானாக வறுபட்டுரும். இப்போ இதோட எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். பூசணி விதையை போட்டாச்சு, மல்லி விதையும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நம்ம இப்போ இதை அரைச்சிடலாம். இது நல்லா அரைப்பட்டுருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஆனால் சூடாக இருக்குது, ரொம்ப நேரம் அரைச்சதுனால சூடாக இருக்குது. இது ஆற விட்டு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய்ன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். இது சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.